அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இறை வார்த்தை நமக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல ஒளியாய், பாதைக்கு விளக்காய் இருக்கின்றது. அதனை கேட்பதிலே நாமும் மகிழ்வு காண்கின்றோம். மே மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, வைகாசி மாதத்திலே முதலாம் தேதி. இந்த நாளும் இந்த மாதமும் இனிதாய் இருக்க வாழ்த்துகின்றோம். பாஸ்கா காலத்திலே வருகின்ற 4வது வாரத்திலே புதன்கிழமையாகி இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது செல்வன் ஜோ அவர்கள் வாசிக்க கேட்டறிவோம். பர்ணபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12, இறைவசனங்கள் 24 முதல் தொடர்ந்து 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடிய. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மேலும் பரவியது. பர்ணபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்ணபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரின் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்ணபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்பிரசுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலாமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீது ரசரது திருப்பாடல் 67 தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமளி பாத்திமா அவர்களோடு சேர்ந்து சொல்லுவோம் திருப்பாடலை. திருப்பாடல் 67. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. 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 கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நேயர்களே, இந்த நாளுக்கு உரிய இறை வார்த்தையானது யோவானினுடைய நற்செய்தி நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மறைத்திரு ஆரோக்கியசாமி அடிகளார் இதனை இப்பொழுது நமக்காய் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12:44-50 முடிய உள்ள இறை வாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும்
என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடிக்காதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தையினிடம் கூறியவாறே சொல்கின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டது போல ஆண்டவர் இயேசு உரத்த குரலிலே பேசினார் என்று நாம் வாசிக்க பார்த்தோம். உரத்த குரலிலே பேசுவதற்கான அவசியம் என்ன, என்ன காரணத்தினால் அத்தகைய விதத்திலே அவர் பேச விழைகின்றார் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாம் அறிவது நல்லது என்பது இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பு. யோவானினுடைய நற்செய்தி 7 அத்தியாயத்திலே இயேசு கோவிலிலே போதிக்கையிலே உரக்க சொன்னதாவது, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வருகின்றேன் என்பதையும் அறிவீர்கள் என்று அவர்கள் தன்னை குறித்து இடரல் பட்ட போது ஆண்டவர் உரத்த குரலிலே பேசினார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். இதே போல திருவிழாவினுடைய இறுதியான பெருநாளிலே இயேசு எழுந்து நின்று உரத்த குரலிலே சொன்னார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிலே விசுவாசம் கொள்பவன் குடிக்கட்டும் என்று கூறுகின்றார். மறைநூலில் கூறுவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்லப்பட்ட அந்த இறைவாக்குக்கேற்ப ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக, தாகமாயிருந்தால் என்னிடம் வாருங்கள், விசுவாசம் உள்ளவர்கள் குடிக்கட்டும் என்று உரத்த குரலிலே கூறினார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். அதே போல இந்த நாளிலே யோவானினுடைய நற்செய்தி 12 பிரிவிலே கூறப்பட்டிருக்கிறது. இயேசு உரத்த குரலிலே கூறினார், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பினவரிடமே நம்பிக்கை கொள்கின்றார், என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே காண்கின்றார், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளிலே இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்கின்ற இந்த செய்தியை அவர் கூறுகின்றார். பல நேரங்களிலே மக்கள் கூட்டமானது அவரை குறித்து இடரல் பட்டு அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் தங்களது வாழ்வை அவர்கள் திசை மாற்றிக்கொள்ள விளைகின்ற பொழுதெல்லாம் உரத்த குரலிலே ஆண்டவர் உரைக்க வேண்டியது அவசியமானதாய் அமைந்தது என்பதையே இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. நாமும் நம்முடைய வாழ்விலே உரத்த குரலிலே கூறுகின்ற ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி நம்முடைய மனதை ஆண்டவர் பக்கமாய் எழுப்பி அவர் கொண்டிருக்கின்ற அவர் சொன்ன அந்த வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக வேரூன்றி நின்று வாழ்வதற்கான அருள் வேண்டி இந்த நாளை நாம் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனது மேலான அருளை சுதந்திரித்து கொள்ள விளைவோம். நேயர்களே, இணைந்திருந்து எம்மோடு கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றோம். வாருங்கள். ஆமென்.